குமாரபாளையத்தில் இரவில் பேக்கரியில் நுழைந்து கூலாக குளிர்பானம் குடித்தபடி கொள்ளையடித்து சென்ற மிஸ்டர் கூல் திருடனை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். காவல் நிலைய சோதனை சாவடி அமைந்துள்ள பகுதியிலேயே நடந்துள்ள கொள்ளை சம்பவம் வணிகர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எடப்பாடி பிரதான சாலையில் உள்ள காவேரி நகர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 3 மாவட்டங்கள் சந்திக்கும் முக்கிய பகுதியாகும். இங்கு குமாரபாளையம் காவல் நிலையத்தின் சோதனை சாவடி அமைந்துள்ளது. எப்பொழுதும் ஆள் நடமாட்டம் நிறைந்த இந்த பகுதியில் மோகன் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பேக்கரி நடத்தி வருகிறார். அக்டோபர் 27 இரவு 11 மணியளவில் வியாபாரத்தை முடித்த மோகன் பேக்கரியை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் போல் அதிகாலை 5 மணிக்கு பேக்கரியை திறந்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. பேக்கரியின் பின்பக்கம் உள்ள கதவு உடைக்கப்பட்டதோடு கல்லாவில் இருந்த 80,000 ரூபாய், வங்கி புத்தகம், ஆதார் அட்டை ஆகியவையும் திருடு போயிருந்தது. இதையடுத்து கடையில் இருந்த சிசிடிவியை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் கடையின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே வந்து கடையில் இருந்த குளிர்பானத்தை குடித்தபடி திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து திருட்டு சம்பவம் குறித்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் மோகன் புகார் அளித்துள்ளார். கடந்த மாதம் மோகனின் பேக்கரி எதிரில் உள்ள உணவகத்தில் திருடிச் சென்ற நபரே தற்போது பேக்கரியிலும் கொள்ளையடித்ததை கண்டறிந்த போலீசார் தலைமறைவான அந்த நபரை தேடி வருகின்றனர். காவல்துறை சோதனை சாவடி இருக்கும் பகுதியிலேயே தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவது வணிகர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் யவன சோழன் மற்றும் ஆசா.